ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக தினம் ஒரு சிறுகதை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்தது நான் படித்ததில் பிடித்தது. இப்பதிவினை வெளியிடும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள் கதைக்கு போவோம். ஒரு கருவுற்ற மான் தன் மகவை ஈனும் ஒரு தருணம் அந்த மான் ஒரு அடர்ந்த புல்வெளியை கண்டது. அதன் அருகே ஒரு பொங்கி பெருக்கெடுத்தோடும் ஆறு. இதுவே கன்று ஈடுவதற்கு சரியான இடம் என்று அந்த மான் அங்கு சென்றது. அப்போது கருமேகங்கள் சூழ்ந்தன. மின்னலும் இடியும் இசையாட்சி செய்ய ஆரம்பித்தன. மான் தன் இடப்பக்கம் பார்த்தது. அங்கே ஒரு வேடன் தன் அம்பை மானை நோக்கி குறிப்பார்த்து நின்று கொண்டிருந்தான். மானின் வலப்பக்கம் பசியுடன் ஒரு புலி அதை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஒரு கருவுற்ற மான் பாவம் என்ன செய்யும்? அதற்கு வலியும் வந்துவிட்டது. மேலும் எங்கோ பற்றி காட்டு தீயும் எரிந்து நெருங்கி வர ஆரம்பித்து விட்டது. என்ன நடக்கும்? மான் பிழைக்குமா? மகவை ஈனுமா? மகவும் பிழைக்குமா? இல்லை, காட்டு தீ எல்லாவற்றையும் அழித்து விடுமா? வேடனின் அம்புக்கு மான் இரையாகுமா? புலியின் பசிக்கு உணவாகுமா? பற்றியெறியும் கொடும் தீ ஒரு புறம், பொங்கும் காட்டாறு மறுபுறம், பசியோடு புலியும் வில்லோடு வேடனும் எதிரெதிர்புறம். மான் என்ன செய்யும்? மான் தன் கவனம் முழுவதும் தன் மகவை ஈனுவதிலே செலுத்தியது. ஒரு உயிரை விதைப்பதிலே தன் கவனம் இருக்க மற்ற சூழல்கள் அதன் கண்களில் படவில்லை. அப்போது நடந்த நிகழ்வுகள் மின்னல் தாக்கியதால் வேடன் கண்ணிழந்தான். அவன் எய்த அம்பு குறிதவரி புலியை தாக்க அது இறக்கின்றது. தீவிர மழை காட்டு தீயை அழித்து விடுகின்றது. அந்த மான் அழகான ஒரு குட்டி மானை பெற்றெடுக்கின்றது. நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நிறைய வந்திருக்கின்றது, அல்லது வரும். அச்சூழலில் பல எதிர்மறை சிந்தனைகள் நம்மை சுற்றி நின்று அச்சுறுத்தும். சில எண்ணங்களின் பலம் நம்மை வீழ்த்தி அவை வெற்றி பெற்று நம்மை வெற்றிடமாக்கும். நாம் இம்மானிடம் இருந்து அந்த கடமை உணர்வை கவனத்தை கற்றுக்கொள்வோம். அந்த மானின் கவனம் முழுவதும் மகவை பெற்றெடுப்பதிலே இருந்தது. மற்ற எதையும் அது பொருட்படுத்தவில்லை. அது அதன் கைவசமும் இல்லை. மற்றவிற்கு அது கவனம் கொடுத்திருந்தால் மகவும் மானும் மடிந்து போயிருக்கும். இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எதில் என் கவனம், எதில் என் நம்பிக்கையும் முயற்சியும் இருக்க வேண்டும்? வாழ்வின் ஒரு பெரும் சவாலில் எதிர் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் செலுத்தி மற்றவை இறைவனிடம் விட்டு கொடுங்கள். அவர் எப்போதும் எதிலும் நம்மை வருத்தப்பட விட மாட்டார். கடவுள் தூங்குவதும் இல்லை, நம்மளை துயரப்படுத்துவதும் இல்லை. உன் செயலில் நீ கவனம் செலுத்தி மற்றவை செயலுக்கு ஏற்ற விளைவாக சரியாகவே நடக்கும், நடந்தே தீரும். அன்பான உறவுகளை, இந்த சுருக்கமான கதை பிடித்திருந்த லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற வித்தியாசமான கதையை நீங்கள் பார்ப்பதற்கு நிச்சயமாக வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்யுங்கள். இன்னும் ஒரு கதையின் மூலமாக சந்திப்போம். தேங்க்யூ.